Hi friends, welcome to Naga's World. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகல்யா உலக சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் அப்புறம் என்ன ஸ்டார் மச்சான் கழுத சார் கண்ணுக்குட்டி ஸ்டார் ஏதோ ஸ்டார் ஆமா ஆக மொத்தம் எல்லா ஸ்டார் இவர்தான் இங்க போறாரு பாருங்க அவர் இந்த ஸ்டார பெத்த ஸ்டார் அகிலேஷை பத்தி நம்மளுக்கு வந்து எல்லாத்துலயும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா அகிலேஷ் வந்து வளர்ந்துட்டான் அதான் சொல்றேன் என்னடா நான் வரதுக்குள்ள வளர்ந்துட்டேனா நீங்க தானே சித்தி ட்ரைனிங் கொடுத்துட்டு போனீங்க செவத்தை பிடிச்சி தொங்க சொல்லின்னு அதே மாதிரி நான் தொங்கி இருந்தேனா நான் என்ன இவ்வளோ ஆகிட்டு வந்திருப்பேன் சரி செவரை பிடிச்சி தொங்கி தொங்கி இவன் வளர்ந்துட்டா செவரு உள்ள அமைங்கி போச்சு ஸோ இப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்னிக்கு கிளம்புறாங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கக்கா குளம் ஒன்று இருக்கு எப்படி இருக்கீங்க அதனால வந்து அந்த குளத்துல போய் மீன் பிடிச்சி தின்னாதான் இவங்களுக்கு வந்து பிறந்த பயனை அடைவாங்களாம் அதனால இவங்க எல்லாருமே போய் அதில் மீன் பிடிக்க போறாங்க நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா போன வாட்டி வந்தும் அந்த மீன் பிடிக்கிற குளத்தை நான் பார்க்கல இந்த வாட்டியும் நான் பார்க்கல திருப்பி வந்து தம்பிக்கு முடியா இருக்கிறதுல ரெண்டாவது முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி போயிட்டு வருவோம் அதனால அதுக்கப்புறம் ஊருக்கு எப்போ வருவோம் அப்படின்றது எனக்கே தெரியல ஸோ இந்த வாட்டி வந்து நல்லா அனுபவிக்கணும் எல்லாத்துலேயும் ஊரில் என்னென்ன இடம் இருக்கோ எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அனுபவிக்கணும் சொல்லி அடம் பிடிச்சி கேட்டுட்ருக்கேன் அம்மா சொல்லிட்டாங்க தம்பியை நான் பார்த்துக்கிறேன் பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வாங்க அப்படின்னு முதல் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புங்கடா அப்படின்னு ஏன் அப்படின்னா அம்மா கிட்ட டீ காஃபி குடிச்சிக்கிட்டே இருப்பேன் நான் இங்கே வந்தேன்னா ஸோ வந்து இப்போ மகிக்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நானும் இப்போ அந்த குளத்துக்கு வருவேன் வந்து அந்த குளத்தில் ஒரு மீனாவது பிடிச்சி அங்கேயே வறுத்து அங்கேயே தின்னா தான் எனக்கு நம்ம வறுக்கிற வந்து அங்கே வறுக்கலை எடுத்துகிட்டு வந்து தோப்புக்குள்ள வச்சு வரும் அங்கே வேணாம் அங்கே நான் வறுத்து நீ பார்த்து சொல்லு சில அங்கே வறுத்து இவன் பாரு இப்போ வந்து என்கிட்ட சொன்னான் செல்லம் சித்தி உங்களுக்கு அங்கே வறுத்து திங்க தானே ஆசையாக இருக்குது சித்தப்பா கிட்ட நான் உங்களுக்காக அந்த இடத்துல நீ வறுக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா அகிலேஷ் வந்து நான் மீன் பிடிக்கிறது நரம்பு கட்டிகிட்டு இருக்காரு நம்மளுடைய லிபானா ஆமாம் நிறைய பேர் லிபானா மான ஜல்லிக்கட்டு டெரிக் இருக்காரு கட்டு கார்னியாங்குட்டி இது தேன் பூ தானே இட்லி பூ இட்லி பூவா தேன் பூவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இதை எடுத்துட்டு உறிஞ்சனா தேன் வரும் இதுல இருக்க பின்னாடி எடுத்துட்டு பண்ணா இட்லி வருமா வரும் வரும் உறிஞ்சி போற இட்லி வரும் சைக்கிள் அடிச்சிட்டாங்க சோ ஓகே என்ன தெரியும் நீங்க எல்லாம் இருங்க நான் போய் மீன் புடிச்சு வந்து நான் வரப்போ மகி பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க உட்கார்ந்து அப்லோட் பண்றாங்க பாருங்க தெரிஞ்ச சிஸ்டருக்கு ஓகே தெரியாத சிஸ்டருக்காக சொல்றேன் ஊருக்கு வந்தா வீடியோ அப்லோட் பண்றதுக்கு தெரு தெருவா நாங்க ஓடணும் அங்க பாருங்க நம்ம வீடு அங்க இருக்கு மகி இங்க உட்கார்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுவாரு இங்க கிடைக்கல அப்படினா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருப்போம் லேப்டாப்பை தட்டு மாதிரி கையில் வச்சுக்கிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை முடிச்சிட்டு தான் மீன் பிடிப்பாங்க டீயா ஏய் நான் சட்டியில் கொடுத்தா தான் குடிப்பேன் என்ன கொஞ்சோண்டு டீன்னு சொல்லி கொஞ்சமாக பால் மாதிரி இருக்கு அடி பாவி என் வாய கொஞ்ச நேரத்தில் பஸ்பமாக பற்றிய இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டாரும் அகில உலக சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்டு சேர்த்து என்ன பண்ணுறாங்கனாக்க மீன் பிடிக்கிறதுக்காக மண்புழு சேகரிச்சுட்டு இருக்காங்க இங்கே வந்து மண்புழு வச்சு தான் மீன் பிடிப்பாங்க ஸோ அந்த இடத்துல மண்புழு நிறையா இருக்கும் அவங்க மண்புழு எடுக்கட்டும் போதே இங்கே அநியாயத்தை பாருங்கள் போன வாட்டி நம்ம ஊருக்கு வந்தப்போ அந்த குளம் ஃபுல்லாக தண்ணி இருந்தது பயங்கரமாக இருந்தது இந்த வாட்டி குளத்தில் கொஞ்சம் தான் தண்ணி கிடக்கு ஸோ இப்போ இந்த குளத்தில் தான் நம்ம வந்து மீன் பிடிக்க வைப்போம் வாங்க பிடிச்சிட்டு வரலாம் சரி ஓகே வாங்க இந்த குளத்தில் மீன் மாட்டுதா இல்லையா அப்படிங்கிற பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான வில்லேஜ் சமையல் ஒன்று போட போகிறோம் ஸோ மீனை பிடிச்சிட்டு சமைக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அகிலேஷ் அமோகமாக மீன் பிடிச்சிட்டு வந்துட்டான் நம்ம இப்போ வந்து சமையல் பண்ண போகிறோம் பட் இங்கே பண்ணல இங்கே பாருங்கள் ஆனால் சமையல் வந்து நம்ம தோப்புக்குள்ளே போய் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு பேர் வந்து மீன் வித் தோப்புன்னு வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு போவாரேன் அம்மாடி நீ வரியா காரண்யா மான்சா வரியா இங்கே பின்னாடி தோப்புக்குள்ளே போகிறோம் சே போச்சலாம் வரேன் அங்கே இருங்க வீச்சருவ வீராசாமி அம்மே அருவாமணியை தூக்கிட்டு தோப்புக்குள்ளே கிளம்புறாரு மீன் வெட்டுறதுக்கு அப்படியே ஒவ்வொருத்தராக போய் ரீச் ஆகட்டும் ஏய் பாடுறா ஏ சாணம்லாம் மலமாக பிடிக்கிறியடா எப்படிடா இதெல்லாம் உனக்கு தெரியும் ஐய் ஆடாடா ஆடாடா நல்லா தான் இருக்குது சாணம் எப்படி பிடிச்சா அதை சொல்லு கை பயம் இதுவாக இல்லை இதுக்குள்ளே ஷார்ப்பாக இருக்குமா அகிலேஷு ஆ பார்த்தீங்களா அகிலேஷ் பாருங்க அப்படியே ஷார்ப்பாக சாணம் முடிச்சிட்டான் செலவு இல்லாமல் செப்போ வர்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க குக் பண்ணுறதுக்கு வந்து மீன் இது தண்ணி ஏன்னா இவ்வளோ தண்ணி இவ்வளோ ஃபில்டப்பாக இருக்கா மீன் எத்தனை கிலோடா பிடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா போய் அங்கே காட்டுறேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட வச்சோ சொல்ல பயமா இருக்கு வாங்க போய் பார்ப்போம்
ட்ராவல் டைம் குக்கிங் ரொம்ப எதிர்பார்த்தீங்க. சோ இப்போ நம்ம ட்ராவல் டைம் குக்கிங் தான். வீட்ல இருந்து இங்க வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். குக் பண்றதுக்கு அம்மா இது ஒரு ஓரமா இறக்கி வச்சிருவோம். இதெல்லாம் கட்ட மாதிரி இருக்கு, அது மேல வைக்கலாம் ஈஸியா. தண்ணி அதுல வச்சு ஏர்மேல அது மேல அது பக்கத்துல வை. அத சொல்லல, ஒரு ஹைட் கொடுத்து கேன வச்சோம்னா தண்ணி ஈஸியா புடிச்சுக்கலாம்ல. சி வை பாத்துக்கலாம், அப்புறம் எடுத்துக்கலாம். வா சார், நீ வா சார், ஒரு நிமிஷம் மீனி கைய மேலட்டு அப்படியே புடிச்சிட்டு இல்ல சரி புடிங்க குடுங்க 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 புடிக்க முடியாதுரி. நீ ஒரு வீரமான மங்கை தான், ஒத்துக்கற உறி சிங்க பெண்ணே உட்றீ. அகிலேஷ் வந்து எவ்வளவு மீன் பிடிச்சாங்க கேக்கலாம். தருக்கு போற கவர்ல அதான் அகிலேஷ் பிடிச்ச மீன். திரும்ப சார் நான் காட்றேன். ஏனா வெயில் நேரத்துல இருக்க குட்டையில இருக்க மீன் எல்லாம் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு எல்லாமே. அம்மா தூக்கவே முடியல மச்சான். அம்மா மீனை தூக்க முடியாம தூக்கி இருக்க. இங்க வரங்க. இதையாடா மீனா இல்ல மீன் குட்டியாடா நீங்க கேக்கலாம். இங்க இருங்க. இதைக்கே புள்ளங்க நாக்கு தள்ள தள்ள 4 மணி நேரமா பிடிச்சியாடா மீன். அவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கான். ஸோ வந்து அவன் பெரிய மீனாக பிடிச்சிட்டு வரல அப்படின்றத விட இதுவாவது பிடிச்சிட்டு வந்தியே அப்படின்னு பிள்ளைய பாராட்டி அவன் கையிலே கொடுத்து சொரிய சொல்லிடலாம் மீன். மீனும் கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட்டானா முள்ளெல்லாம் க்ளீன் ஆகிடும். அது பேர் என்ன, செதில்லாம் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கிங்கில் இறங்கிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குக்கிங்க்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் தூக்கி போத்துனா அப்புறம் வெளியில் வச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகிலேஷ் சூப்பர் ஸ்டார் அகிலேஷ் வந்து அவர் பிடிச்சிட்டு வந்த மீன் அவரே க்ளீன் பண்ணுறாரு. அவர் க்ளீன் பண்ணட்டும். இது மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணதில்ல. நான் ஒரு மீனை க்ளீன் பண்ணி காட்டுறேன். அதுல இவன் மீன் கிளீனா இருக்கா இல்ல ஏன் மீன் கிளீனா இருக்கான்னு பாருங்க. சரி பாக்கலாம். நம்ம வந்து பல வருஷத்து கிளீனிங் ப்ராசஸ்ல இருக்கோம். நான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி நான் பண்றேன்னு பாப்போம். எல்லாம் லீவு கொஞ்சம் லாக்டவுன் அதுன்னு இருக்கும்னா பசங்களாம் வந்து அந்த ஸ்கூலுக்கு போன அந்த டீசன்சி தாண்டி வேற மாதிரி எல்லாம் உருமாறி போயிட்டாருங்க எல்லாருமே. எல்லாருமே ஆனா எனக்கு இங்க என்ன பிடிச்சதுன்னா இவன் கூட இப்ப நம்ம வர்ற இன்னைக்கு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தோம். வேலைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 250 ரூபாய் 350 ரூபாய் சம்பளம்னு சொல்லி. ஆனா என்னன்னா அந்த படிப்புங்கிற விஷயத்தை தாண்டி அந்த லுக்குக்கு எல்லாமே போயிடுச்சு. பாடி லுக்கு அந்த ஃபேஸ் எல்லாம் பிள்ளைங்க அந்த வேலை செய்யும் போது அதுக்கு ஏத்த மாதிரி, படிக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி. ஆமா, அது ஒரு அளவுக்கு பிள்ளைங்க அந்த கெட்ட பழக்கம் நல்லபடியா வளர்ந்து வருது. அதுவே போதும். சரி ஓகே. லுக்கு என்ன பெரிய லுக்கு. இங்க பாருங்க, முன்னாடி சேவல் கொண்ட மாதிரி இருக்கு, பின்னாடி பாருங்க கீரி புள்ள மண்டை மாதிரி இருக்குது. என்னடா இது ஹேர்கட்? இந்த ஹேர்கட் பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? டேய் கேமரா ஆஃப் பண்ணா ரொம்ப பேசுவான். இது என்னவோ கேமரால நடிக்கிறான். சரி அவன் கட் பண்ணி முடியட்டும். இப்ப பாத்தீங்கன்னா பொட்டி பிரிக்க போறோம். பொட்டி பிரிக்கிறான் அமெரிக்கா வளர்ந்தா கொண்டு வந்து பொட்டி அப்படின்னு கேக்கலாம். சென்னையில இருந்து வந்த பொட்டி பிரிக்க போறோம். ஆமா, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாப்போம். ஓகே ஓகே. ஏற்கனவே இதுல என்ன இருக்குங்கிற உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நான் சில ஐட்டம் இது வந்து நம்ம கேன கார்ல வருமா? இது கேனையா? கேன இல்ல மச்சா. ஆமா, இது நம்ம கேனன்னு வருது. கேன் வந்து கார்ல இருந்து அப்பப்ப தூக்கிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக இந்த ஜெக்கெட் வச்சேன். நான் நினைக்கிறேன் இப்பவே இதல தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி ஃபில் பண்ணி வெச்சிட்டோம் அப்படினா டக டக மீன் கலவரது இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஐயோ சிவசிவா, என்னமா கிலோ கிலோ. அடுத்து பாத்தீங்கன்னா க்ளவுஸ். இது இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படாது. இப்போ நமக்கு தேவை பாத்தீங்கன்னா இந்த தோசை தவா, இதுதான் நமக்கு இப்ப தேவை. தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம்ல செல்லம். ஆ தேவையானது மட்டும். இது மசாலா, உப்பு, ஐட்டம் என்ன எல்லாம் இருக்கு. மீன் வறுக்கிறதுக்கான மசாலாலாம் இப்ப நம்ம வெளியில எடுத்துடலாம். சோ ஆக்சுவலா நீ வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பாத்தீங்கன்னா இது அகிலேஷ் கொடுத்த ஐடியா தான். ஒரு வித்தியாசமான ஐடியா கொடுத்திருக்கான். நம்ம இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறது கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். என்ன வெறும் மீன் வாயில போட்டு முழுகி ஏறு. அதான் அந்த ஃபிஷ் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது பாருங்க எப்படி இருக்கு. ஆமா சோ அதுக்கு தேவையான மசாலா நான் வச்சிருக்கேன், எடுத்துடலாம். என்ன சில என்னடி பாவைகளா? இதாங்க அது குடுறா. ஜெட் இல்ல நம்ம ஊர் மக்கள் வந்து ஃப்ளைட்டை பாக்குறாங்க. பாருங்க ஃப்ளைட்டை பாக்கும்போது எவ்வளவு எக்ஸைட்மென்ட். ஆமா, ஏன்னா அங்கிட்டு ஃப்ளைட்ல அடிக்கடி வராது. சோ இப்ப எப்படியாவது இது மாதிரி வந்தாதான். செப்பல விட்டு ஓரமா கழட்டி விட்டு அப்படியே இப்படி உட்காந்து சாப்பிட வரீங்க அதானே? இப்ப தண்ணிய ஊத்தி நல்லா மீன் அலசிக்கலாம். கிலோ கணக்குல மீன் அதிகமா இருக்கிறதுனால நம்ம சட்டியும் பெருசா வச்சிருக்கோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2-3 வாட்டி அலசியாச்சு. சோ இப்ப இது மேலாப்புல மட்டும் நம்ம 1 வாட்டி அலசி கழுவி கழுவி பக்கத்துல இருக்க மேல ஊத்திடலாம். ஓகே, மீன் கழுவி முடியட்டும். மீன் தண்ணி ஊத்துறதுனால இந்த செடியில இருந்து இனிமே மீனாவும் முளைக்கும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இலை அறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சை மலை. சரி ஓகே, எலுமிச்சை மலை தாங்க. வை இலை அறுத்துட்டு வந்துடலாம். வா லிவானா, எங்க காட்டு இலையே. இது வந்து பாத்தீங்கன்னா லிவானா விட்டு மானசா விட்டு மரத்துல தான் படிக்க போறோம். தோப்புக்குள்ளே தான் போறோம். நம்ம இப்போ தோப்பு இல்ல, அவங்க வீட்டு வீடு. இது வந்து மானசா விட்டு பலாப்பழம் மரம். அது ஒரு பழம்
மாம்பழம் எவ்வளவு பெருசுக்கு வருது இது இன்னும் பெருசா வளருமா லெந்தா இன்னும் லெந்தா வருமா மனசா இது லிவானாவுக்கே பத்தாது அது பல்ல கடிக்கிறேன் இது அந்த பல்ல வச்சு எல்லாத்தையும் தின்னு வராது எங்க மனசா இருக்கலாம் இலை எங்க இருக்கு இங்கே கழுவிட்டு பாருங்க சூப்பர் இலை எடுத்தாச்சு வாஷ் பண்ணிடலாம் அம்மா இது போடுறா மேல போட்டுக்கோ அப்படியா குட்டி வாங்கிக்கலாம் ஏய் குட்டி ஓடு குட்டி ஆ எங்க இருக்குது குட்டி பாக்கலாமா இப்போ நான் அப்புறம் போலாம் முதல்ல வேலைய பண்ணு அடுத்துனானே எங்களால கொலைக்காதீங்க ஓகே இலைய நல்லா கழுவிக்கலாம் அவ்வளவுதான் வாங்க போலாம் சரி இப்ப பாத்தீங்கனாக்க மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிரலாம் ஆமா அகிலேஷ் வந்து அது வந்து என்னடா இது என்ன சொல்வாங்க இது அடுப்பு விறகு எல்லாம் வந்துருச்சு ஆனா தீப்பெட்டி இல்லங்கற கதக்கா தீப்பெட்டி விட்டுட்டோம்டா அகிலேஷ் தீப்பெட்டி எடுக்க போயிருக்கான் மசாலா ஐட்டம்ஸ் வந்து அபி ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து கொஞ்சோண்டு மல்லி தூள் போட்டுக்கலாம் நம்ம இந்த மீன் அளவுக்கு தான் செய்ய போறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மீன் ஃப்ரை பண்ற ஒரு சில வந்து மல்லி தூள் போட மாட்டாங்க பட் இந்த டைப் ஆஃப் மீனுக்கு வந்து கம்பல்சரி மல்லி தூள் போட்டா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதுல போடுங்க சோ மல்லி தூள் போட்டுக்கலாம் அடுத்து பெரிய வெங்காய தூள் பெரிய வெங்காய தூள் அடுத்து நான் வந்து மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் தனித்தனியா போட டப்பா இல்ல சோ ரெண்டையும் ஒன்னா போட்டு கொண்டு வந்துட்டேன் அதான் ரெண்டு கலர்ல இருக்கு இதையும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போடலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு குட்டி குட்டி டப்பா நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு நான் அதிலே போட்டுட்டு வந்துட்டேன் இவ்வளோ போதும்ல ம் போதும் உப்பு இதை கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முதல் இதை வந்து கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு சுற்றி அப்படி இப்போ லெமனை பாதியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் விதை இல்லாமல் எடுத்துடலாம் நூல் கொண்டு வந்துட்டு ஆகல சார் தீப்பெட்டி ஓகே ஓகே லெமன் ஜூஸ் ஓரளவு ஊற்றியாச்சு நம்மளுடைய புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அடுத்து என்ன பண்ணலான்னா இந்த முட்டையை நானும் கையில் பத்து வாட்டி எடுத்துட்டேன் இஞ்சி பூண்டு விழுது ஓகே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம அரைக்கல பேக்கெட்டில் தான் இருக்குது அதையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வாசனை அடிக்குதா நான் சமைச்சோம் அப்படி தான் இப்போ ஒரு முட்டையை உடச்சி உள்ள ஊற்றிக்கலாம் மஞ்சள் முட்டையில் மஞ்சள் வருது தானே வரும் ஓகே அப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் குக்கிங் ஆயில் வச்சு இங்கே வா இங்கே வா ஏன் கேமரா பார்த்து பயந்து விட்றேன் இங்கே வா காரணத்தை சொல்லு எனக்கு என்ன பயம் இங்கே பாருங்க மான லிபானா சொல்லுது அக்கா உங்கள் கையே கைக்கா என்ன வாசம் நடிக்கிற அப்படின்னு வருது ஆயில் கொஞ்சோன்னு ஊற்றிக்கலாம் ஆயில் வராது இதில் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ரொம்ப நேரமாக சாய்க்கிற ஆயில் வரலையே வர வாய்ப்பு இல்லை ஏன்னா திக்னஸாக இருக்குல்ல அது தண்ணி லிக்யூட் ஐட்டம் தான் வருது கொஞ்சம் கிரேட் இன்சல்ட் இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடணும் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னாக்கா அந்த மீனை வந்து எடுத்து அந்த மசாலா டிப் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ள எல்லாத்த மீனையும் போட்டு லக்கலக்க லக்க 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 அப்படின்னு கலக்கி வச்சுருவோம் முதல்ல ஸோ இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்குது அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மீனுடைய உள்ள இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகும் அந்த மசால் அதுக்காக தான் அதில் வந்து முட்டை நம்ம கலந்துருக்கோம் ஸோ இப்போ அப்படியே நல்லா கோட்டிங் போட்டு முடிஞ்சா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் பட் இப்போ நம்ம இது மட்டும் அண்ணன் ஏன் கட் பண்ண போட்டாங்க ஆ அதை கட் பண்ணால் மீன் குட்டிக்கிட்டே போயிடும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் ஓகே இப்போ நம்ம மீனை வந்து அமோகமாக ஃப்ரை பண்ணிடலாம் மகி வந்து மீனுக்கு இலையை ரெடி பண்ணிட்டாங்க இதை வந்து எப்படி பேக் பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஸோ மகி பண்ணுறாங்க இரண்டு மூன்று நான்கு அஞ்சு ஓ ஆறு மீன் இருக்கா சூப்பர் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு பீஸ் வந்துடும் அந்த மேலே இருக்கு பாருங்களா அந்த மீதி முட்டை கலவை வந்து அப்படியே மேலே சூப்பராக ஊற்றியாச்சு இப்போ பேக் பண்ணிடலாம் நான் வந்து ஆவலாக இருக்கேன் யார் எல்லாம் இந்த மீனுக்கு ஆவலாக இருக்கீங்க அகிலேஷ் நீ மானசா ஆவலாக இருக்கு லிபானா ஆவலாக இருக்கு காரண்யா ரொம்ப ஆவலாக இருக்கு அதை விட நானும் மகியும் அவ்வளோ அவ்வளோ இருக்கும் சூப்பர் ரொம்ப அவ்வளோ இருக்கியா அதை சொல்ல வேண்டிய தனி இதுலேயே சொல்லு வெக்க வந்துட்டு இப்போ இந்த மாதிரி மீன் உள்ளே வச்சு அழகாக பேக் பண்ணி நூல் போட்டு சுற்றிடுறாங்க மகி ரொம்ப டைட்டாக சுத்த கூடாது அருந்துடும் அவன் அது அறுதோ இல்லையா மீன் உள்ளே மூச்சு தண்ணி செத்து போயிடும் கட்டும்போது அதனால் இப்போ அழகாக இப்படி கட்டிட்டு அடுத்த ப்ராசஸில் இறங்கிடலாம் அவள் தான் முடிச்சும் போட்டாச்சு என்ன சாமி கும்பிட்ற இல்லை காமிச்சேன் அப்படியா மேட்ச் பாக்ஸுங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம் இந்த சிலிண்டரை அங்கேருந்து கொண்டு வர்றதுக்குள்ளே நான்
எதனா ஒரு சத்தம் கேட்டாலும் இல்லை, எதனா ஒரு வாடம் வந்தாலும் உடனே போய் டிக்கியை திறந்து பார் மச்சான்றது. கைடாமோ அடுப்பை பற்ற வச்சாச்சு, தவாவை ஏற்றிடலாம். இதிலே பார்த்தீங்கன்னா அடுப்பை நம்ம சிம்மும் பண்ணிக்கலாம். சில சிஸ்டர் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அது வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சுடக்கூடாது. ஓப்பனாக சொல்ல போனாக்க என்னன்னாக்க, இலையில வைக்கிறேன்னா இலை வந்து சீக்கிரம் கருகி பேர் மீன் வந்து பேக்கிங் ஆகாது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் பரோட்டா, சிக்கன் இலை பரோட்டா, சிக்கன் தோசையெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை குக் பண்ணி தான் எடுத்து போடுவாங்க சிக்கனை. பட் ஃபிஷ் வந்து அப்படி கிடையாது, ஏன்னா இமீடியட்டாக குக் ஆயிரும் ஃபிஷ். அதனால நம்ம என்னன்னாக்கா டைரெக்டாக இலையில இது பண்ணி லைட்டாக அதில் எண்ணெய் தெளித்து தூக்கி அதில் வச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நக்கி போகிற சூடாக இருக்கேன். அடி பாவி, ஏன்டி தொட்டு பார்த்த? ஓகே, கல் வெறுங்கல்ல வச்சோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, அதனால லைட்டா எண்ணெய் வச்சுக்கலாம். ஆமா, எண்ணெய் அப்படியே ஃபுல்லா பரப்பி விடுச்சலாம். இப்போ ஐட்டத தூக்கி மேல வச்சுப்போம், அவ்வளவுதான். வாவ், சத்தம் சிலுசிலுன்னு வருது. மெதுவா அப்படியே பேக்கிங் ஆகட்டும் லைட் ஹீட்ல, அப்பதான் உள்ள இருக்க சீக்கிரம் வேகும். ஓகேவா? இது வெந்த அப்ப நான் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சத்தம் சூப்பரா வருது. வாழை இலையில பொரிச்ச மீன் முதல் முறையாக நம்மளே செஞ்சு சாப்பிட போறோம், எப்படி இருக்குன்னு பாப்போம். வறுந்துருக்குன்னு அர்த்தம். வெந்துகிட்டே இருக்கு. இதை பாருங்க, செம்மையா ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த இடத்துல உட்காந்து சமைக்கிறது என்ன மச்சான், ஏதாவது இதில் போவோம்ல, இந்த காட்டுக்குள்ளெல்லாம். ஆ, ட்ரக்கிங்கா? காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு உட்காந்து சமைக்கிறது, அது வீடியோ தான் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. இங்கே ஒரு தச்சு மீன் போச்சு. ஏக்கடா தரையில வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏய், கட்ட கரண்டி எடுத்து வச்சிருக்க மச்சான் உள்ள, தோசை கரண்டி. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், புல்லு ஆயுதம். அந்த புல்ல வச்சு தோசை அடியில கீரல் போட்டு விட்டுறது, அதுக்காக சொன்னேன். உள்ள இருக்கு பாரு, எடுத்துக்கோ. இது எடுத்துறேன். தோசை கரண்டி எங்க இருக்கு? என்ன சொல்லலாம், நம்மளுடைய இலை வாழை இலை மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை க்ளோஸ் அப்பில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆ, ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே தவாவை மொத்தமாக இறக்கி தரையில் வச்சுருவோம். ஷீட்டில் வச்சா கிழிஞ்சு போயிடும். இல்லை, நம்ம தவா ஃபஸ்ட்டு மீன் எடுத்துக்கோ. இல்லை, ஆ, பிளேட்டில் வச்சுருயா? எடுத்து பிளேட்டில் வச்சுக்குவோம். இது வந்து கொஞ்சம் ஓரமாக இருக்குது, ஏன்னா குழந்தைங்களாம் கைக்கு வச்சுருவாங்க. ஏற்கனவே லிபான கை வச்சிருச்சு. ஏற்கனவே எட்டாத இடத்துல வச்சிடலாம் பிள்ளைங்களுக்கு. ஓகே, ஸ்பெஷல் ஃபிஷ். ஆமாம், வாழை இலை ஃபிஷ். வாழை இலை ஃபிஷ்ஷு மானசா போடா, இனாக்ரேஷன் பண்ணிடலாம். ஆமாம், நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குட்டி கூட பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வச்சு சாப்பிடுவாங்க, இன்னும் டேஸ்டாக இருக்கும் கேரளா சைட்லாம். ஸோ நம்ம இலைய ஹாப்பி பர்த்டே மரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. முட்டை வேற, முட்டையோட சேர்த்து மீன் நல்லா வந்திருக்கு. இது தெரியுதா? ஆ, சமையல் மீன் சம. பாட்டு பாடுறத பாரு. உங்களுக்கு தெரியுமா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா முட்டை பிளஸ் மீன் ரெண்டுமே செம்மையா செம்மையா இருக்கு. இந்த சைடு சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, இப்ப இதை பிரிச்சு மேஞ்சி இப்ப இதை சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஆ, காரணியா பாரு, எங்கே நம்மளுக்கு கிடைக்காதோன்னு எல்லாம் பாதி பாதியாக ஷேர் பண்ணிக்கலாமா? மீன் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துருச்சு. அப்படியே வச்சோம்னா யார் சாப்பிட்றேங்கிற இது இல்லாமல் தெரிவித்து போயிடும். ஸோ மீனுக்கு இடையில வந்து ஒவ்வொன்றா கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் அப்படி செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து குட்டி குட்டி இலையில தனித்தனி மீனாக வச்சு எடுங்க. நாங்கள் கேக்கு மாதிரி மொத்தமாக வச்சு எடுத்துட்டோம். இல்லை இல்லை, இது இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் இது கூட வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு பாயில் பண்ணுவாங்க. இது எனக்கு வாய் ஊறுதுற வச்சுக்கிறேங்க. ஓகே, சரி வாங்க உட்காந்து சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, கொடு. ஓகே, நம்ம பீப்புள்ஸ்லாம் மொதல் வந்து டேஸ்ட் பார்த்துட்டோம். உட்கார் மனசு பக்கத்தில். ஏன் உட்கார், ரோகணம் விட்டுரு நீ உட்காரு. ஓகே, சாப்பிடுங்க. ஓகே, வாசனை செம்ம வாசனையாக இருக்குது. சரி, இப்போ முட்டை முட்டை மீன் எப்படி இருக்கு பார்க்கலாம். அம்மா முள்ள இருக்கு, பார்த்து சாப்பிடுங்க. அச்சோ, இரு, சூடாக இருக்குது. எப்படி இருக்கு அகிலேஷ், நல்லா வாய தந்து சொல்லு, நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு லிபானா, செம்மையா இருக்கா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மானசா மட்டும் தான் டேஸ்ட் பார்த்துட்டு அதோடைய சஜஷன் சொல்லணும், எப்படி இருக்குன்னு சொல்லட்டும்.
அப்படியே சாப்பிடு. உரப்புக்கு சொல்லுது. லிபானா ஊட்டி விடுச்சலாம், ஊட்டி விடுச்சலாம் லிபானா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விளாக அதோடு முடிச்சுக்கலாம். இந்த வில்லேஜ் குக்கிங் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இது முடிய போகிறது கிடையாது, இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சூப்பர் சூப்பராக சமைக்க போகிறோம். அகிலேஷ் வந்து மீன் வந்து வைக்க சொல்லியிருக்கான், அப்போ லஞ்சு சாப்பிடணும். அதனால் நம்ம வீட்டில் வந்து ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், மீன் இருக்குது. ஸோ அகிலேஷ் போய் லஞ்சு அட்டன் பண்ணிட்டோம். நம்ம இந்த விளாக அதோடு முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.